உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் டிவி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் ஆன் தி வே. பை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நான் வந்து கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். தாய்க்கு ஒரு தலாட்டுன்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. முதல்ல இதில் வந்து எங்கள் இயக்குனர் திரு ராஜ்குமார் சாருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மெமிக்ரி அப்படிங்கிறது முன்னாடிலாம் ஆர்கெஸ்ட்ரால ஒரு 10 நிமிஷம் மேடை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கின காலம் உண்டு. நான் பலமுறை தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு களம் கொடுத்து கோட் ஷூட் போட்டு அழகு பார்த்து அவங்களுக்கு ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி கொடுத்தா கண்டிப்பாக உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள்லாம் ரசிப்பாங்கன்னு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து முத முத கலக்கப்போவது யாரு அப்படின்ற நிகழ்ச்சியை தொடங்கி உலக தமிழ் மக்களின் இடம் பிடித்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிக்கு இயக்குனர் அவர். எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு வாழ்க்கை கொடுத்த ஒரு இயக்குனர், அவருக்கு எங்களுடைய நன்றி. சமீபத்தில் அமெரிக்கா உலக தமிழ் பல்கலைக்கழகம் வந்து எனக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து கௌரவிச்சாங்க, அதற்கு வந்து ரொம்ப நன்றி. அதுக்கெல்லாம் வந்து முதல் ராஜ்குமார் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்களை அந்த மேடையில் வச்சு அழகு பார்க்கலைன்னா இப்படி ஒரு பேர் புகழ் கிடச்சிருக்காது. அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வழக்கம் போல அதே சாணியை தான் உருட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆஹா, இன்னைக்கு உங்கள்ட்ட கையும் கிளம்ப கிச்சனில் மாட்டிக்கிட்டேன். இருக்கட்டும், இதுதான் என்னுடைய அம்மா இந்திராள் தேவி. இவ்வளவு நாள் அந்த ரோபோ சங்கரை இன்டோரில் பார்த்துருப்பீங்க, கோட் ஷூட்லாம் போட்டு வந்திருப்பேன். இன்னைக்கு அவுடோரில் பார்க்க போகிறோம், வித்தியாசமாக பார்க்க போகிறோம். அதுவும் என்னையை மட்டும் இல்லைங்க, என் ஃபேமிலியவே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், பொதுவாக நம்ம நிகழ்ச்சினால எப்பவுமே கலகலப்பாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு கலகலப்பாக ஸ்டார்ட் பண்ணுவோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து ஜெர்மனியில் இன்றைக்கி ஃபுட்பால் மேட்ச் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. விளையாடுறதுக்கு கேப்டனை கூப்பிட்றாங்க, ஆனால் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன் அவரே கூப்பிட்டு கேட்போம். வாங்க கேப்டன் சார், நீங்கள் மேட்சுக்கு போக மாட்டேன்ட்டீங்க. ஹேய், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது கிடையாது, நீங்கள் என்ன பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கப்ப கேள்வியா சொல்கிறேன் கேட்டுக்க. கமிட்டி மெம்பர்கிட்ட 3 கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல முடியல, அதனால டீம் அவுட்டே தூக்கிட்டாங்க சார். அப்படி என்ன சார் கேள்வி கேட்டீங்க? முதல் கேள்வி, எல்லாருமே டவுசர் பண்ணின போட்டு தான் பாலை ஏத்துறான், ஆனா நான் காக்கி சட்டையும் காக்கி பேண்டும் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஏத்துவேன், முடியாதுன்னுட்டான். ரெண்டாவது கேள்வி, 22 பேர் சேர்ந்து ஒரு பந்தை ஏத்துறான், ஏண்டா அந்த பிச்சைக்காரத்தனம், ஆளுக்கு ஒரு பந்தை கொடு, தனித்தனியா ஏத்திக்கிறோம்னு, முடியாதுன்னுட்டான். மூணாவது கேள்வி, கால்பந்துனா என்னடான்னு கேட்டேன், உதச்சி விளாட்ற விளையாட்டுன்னா தமிழ்நாட்டில உதைக்கிறதுல என்னைய மிஞ்சி எவனும் கிடையாது, அப்படியே நான் எத்தினாலும் தாங்குற சக்தி பந்துக்கு கிடையாது, காப்பந்து இங்க இருக்கு, முக்கா பந்து எங்கடான்னு கேட்டேன், டீமை விட்டே தூக்கிட்டாங்க. இதுக்கு மேல நான் விளையாடுறதும் விளையாடாம போறதும் நீங்க கொடுக்கற முழு பந்தை பொறுத்துதான் இருக்கு. வரட்டுமா ஆத்தா, சொல்லி வைக்கி. வாங்க ஃபேமிலிய பாப்போம். என்ன பாக்குறீங்க? என்னைய மாதிரி என் ஃபேமிலியும் வெயிட்டான ஃபேமிலி தான். எப்படின்னு கேட்குறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்தா கொஞ்சம் 200 தாண்டோம். ஏய், அடிக்கிற வேலை உதைக்கிற வேலைலாம் வீட்டோட வச்சுக்க, தெரியுமில்ல என்னை பத்தி, வேட்டியை தூக்கி கட்டினா என்ன ஆகும், கிளம்பி போய்கிட்டே இருப்பேன். போ போ, காத்து வருது, என் பொண்ணை வச்சு நான் எபிசோட ஓட்டிக்கிறேன். அடக்கி வாசி, நம்மளே தாண்டிடும் போல. என்னுடைய மனைவி பிரியங்கா சங்கர், இது என்னுடைய குழந்தை. இப்ப
பாப்பா, உங்க பேர் என்ன சொல்லுங்க? இந்திரஜா. எங்க வீட்டுக்காரோட கழக்க போகுது நிகழ்ச்சியை பார்த்து நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதனால அவருக்கு இன்னும் நிறைய பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. அந்த புகழ்னால எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக நான் விஜய் டிவிக்கும் இதுல ஒர்க் பண்ற அத்தனை ஒர்க்கர்ஸ்க்கும் நான் ரொம்ப மனமாண்ட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாத்தீங்களா இந்த காமெடி, இது சத்தியமா என் சொந்த அனுபவத்துல வந்த காமெடி தாங்க. வேற யாரும் இல்ல, சாட்சாத் இந்த பத்திரகாரி தான். சாதாரணமாவே சங்கர் ரொம்ப கலகலப்பானவர். அவர் எந்த விஷயத்தையும் டென்ஷனா எடுத்துக்கவே மாட்டாரு, காமெடியா எடுத்துக்குவாரு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, நாங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் தான். எங்க மேரேஜுக்கு காரணமே அவரோட மிமிக்ரியும். அப்புறம் என்கிட்ட கவுந்ததுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, அதை சொல்லுமா? நான் இவர்கிட்ட மனசை பறி கொடுத்ததுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸும் ஒரு காரணம் தான். என்ன பண்ண போற? எப்படி பேசுவாரு? அடுத்து கமல் அழுதா எப்படி அழுவாரு? குதிரை சவுண்ட் எப்படி போகும்? அந்த கேட்வாக் நடந்து போனா எப்படி போவாங்க? எஃப்டிவில நடங்க பாப்பா, அந்த மியூசிக் பண்ணுங்க. கலக்கப்போவது சாம்பியன் ரோபோ சங்கர். இதுதான் எங்கள் ஃபேமிலி. அவர் தான் எங்கள் மூத்த அண்ணன் டாக்டர் சுப்பிரமணியன். ஊட்டியில் டாக்டராக இருக்காரு. சார் எல்லாருக்கும் வணக்கம். ஆறுமங்கலத்துலேருந்து தம்பி சும்மா சின்ன சின்ன வேலையில பண்ணிட்டு தப்பு தப்பாக பண்ணிட்டு போகிறேன், ஓயாமல் திட்டிகிட்டே இருப்போம், ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு. பட்டு மேடை நிகழ்ச்சி போகிறதில் நாங்கள் விரும்புறதில்லை. இருந்தாலும் இன்றைக்கி வந்து தம்பி அப்படி போய் பழகிட்டு இன்றைக்கி வந்து நல்லா வந்த காரணத்தினால நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ரெண்டாவது அண்ணன் பேப்பர் ஸ்டோரில் மேனேஜராக இருக்கார் சிவகாசியில். அவர் பேர் சிவராமன். இவர் மூணாவது அண்ணன் வேலாயுதம், லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இன்றைக்கு உலகத் தமிழர்களுக்கு எடுத்துக்காட்டாக விஜய் தொலைக்காட்சி மூலமாக என்னுடைய தம்பி ஒருத்தனா இருக்கான, எங்கள் குடும்பத்துக்கு பெருமை. இந்த சில்றத்தனமான சேட்டைன்னு மதுரையில் ஒரு பேச்சு இருக்கு. அந்த சில்றத்தனமான சேட்டை எங்கள் அண்ணன் தம்பியில் மூத்தவர் அதிகமாக பண்ணுவார். அதுக்கடுத்து நிறைய மூத்தவருக்கு மேலே அதிகமாக பண்ணுறது தம்பி சங்கர். ஆனால் அந்த சில்றத்தனமே அவனுடைய வாழ்க்கையாக இருக்குன்னா அது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஒரு அஞ்சு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும் சங்கரன் நினைச்சு. இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எங்கே போனாலும் என் தம்பியோட போகிறப்ப எனக்கும் கை குலுக்கல் விழுகுதுன்னா எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம் இல்லையா? அதனால் இறுதியாக அந்த நிகழ்ச்சியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்கள் குடும்பத்தார்கள் சார்பாக, என் தம்பி சங்கர் சார்பாக கட்ச் நிறுவனத்துக்கு ஒரே ஒரு நன்றி சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் 212 நாடுகள், 212 நாடுகளில் எத்தனை மதம் இருக்குது, எத்தனை மொழி இருக்குது, எத்தனை வேற்று மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. 212 நாடுகள்லையும் கண்டிப்பாக தமிழன் இருப்பான். காரணம் என்னென்னா, வீரியமும் தன்மானமும் தனித்திறமையும் தனிச்சு இயங்கக்கூடிய தன்மையும் தமிழனுக்கு மட்டும்தான். அப்படி இருக்கிற தனிச்சு இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி மாதிரி இந்த கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்கிறேன். ஒரு நல்ல ரசிகை நான் பாராட்டு சொல்கிறேன். நன்றி சார். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது எங்களை எல்லாத்தையுமே ஈன்றெடுத்த தாய். வணக்கம். பையங்க 4 பேர் எனக்கு. 4 பேர்லேயும் என் கடைசி பையன். எப்படிடா வரப்போகிறேன், இவங்கெல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களே, இவன் எப்படி வரப்போகிறான்னு மனசுக்குள்ளே ரொம்ப கவலையாக இருந்தது. ஆனால் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்ததை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்கு. பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் டிராஃபிக் வார்டனாக ஒர்க் பண்ணியிருந்தா எப்படி ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருப்பாரு?
தாண்டிட்டாயா? ஐயா ஓட்ட தாண்டிட்டாயா? வேணாயா இந்த வேலை? வேணாயா? நன்றி. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.